kìa. வணக்கம் மக்களே, நானும் உங்கள் மனவேல் எம்எஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டில் பாலம் அப்டேட் கொடுக்க தான் வந்திருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தூண்டில் பாலம் லொக்கேஷனில் தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஒரு டால்ஃபின், கிட்டத்தட்ட 2-3 டால்ஃபின்கள்லாம் விளையாட ஆரம்பிச்சுது. அதையும் இது கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மனவேல் எம்எஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம கீழே எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டில் பாலம் பணிகள் நடக்கக்கூடிய இடத்துக்கு கிளம்பியாச்சு. முதல்ல வந்து நான் தூண்டில் பாலம்னா என்னதுன்னு சொல்லிக்கிறேன். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ முதல்ல தூண்டில் பாலம்னா என்னன்னு சொல்லுங்க. நம்ம கடற்கரை மக்களுக்கு தெரிஞ்சாலும் உள் ஏரியாவில் உள்ள ரொம்ப பேருக்கு இந்த தூண்டில் பாலம்னா என்னன்னு தெரில. முதல்ல தூண்டில் பாலம்னா அந்த கற்களை வந்து கடலுக்கு நடுவே போடுவாங்க, அதுக்கு பேர் தான் தூண்டில் பாலம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம். சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா மண் அரிப்பு இருக்கும், அதாவது கடல் அரிப்பு, அலைகளில் மண்களை அரிச்சிட்டு கொண்டு போயிடும். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மணல் திட்டம் உருவாக்குச்சு, அதுக்காக தான் இந்த தூண்டில் பாலம் கேட்டிருந்தாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனை இருந்தது. அந்த மணல் திட்டு உள்ள பகுதிகளில் கூட நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோக்களில் கண்டிப்பாக காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது ஆளின்னு சொல்லுவோம், அதாவது கலைமுகப்பு பாதை. இதை கடந்து போகும்போது மீனவர்களுக்கு ரொம்பவே, அதாவது பெரும்பாடு பட்டு தான் போவாங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த பகுதிகளை கடக்கிறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கடல் அலையின் வேகம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் தடுக்கும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து அரசாங்கத்திட்ட பலமுறை கோரிக்கை வச்சுருந்தாங்க, எங்களுக்கு வந்து தூண்டில் பாலம் வேணும். அது வந்து கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு சட்டசபையில் அறிவித்து இப்போ வந்து அந்த பணிகள் நடந்துட்டுருக்கு. அந்த அப்டேட் தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்த கல் போடுறதுக்கு முன்னே இந்த வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பவளப்பாறைகள், கீழே எல்லாமே பாறு உள்ள பகுதியாக இருந்தது. இப்போ பாருங்கள் மணல் தன்னை போலவே உருவாகியிருக்கு, மணல் திட்டம் கொண்டு வந்து போட்டிருக்கு. இந்த கற்கள் வந்து அதாவது 200 மீட்டர் வர போட்டால் அந்த மணல் எல்லாமே இங்கே இருக்கும், போட்டு எல்லாமே போயிட்டு வர அந்த ஆட்சி பகுதிகளுக்குள்ள போயிட்டு வர ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பாலம் போடுறாங்க. இப்போ தொடர்ந்து பாருங்கள், முந்தி நடந்த மாதிரி வேகமாக பணிகள்லாம் நடக்கலை. எதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு நாளைக்கு லாரிகள் வந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8-9 லாரி தான். ஏதோ பெர்மிஷன் கிடைக்கலன்னு சொன்னாங்க அங்கே உள்ள மேனேஜர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடல் சீற்றம், அதாவது அலையின் வேகம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த கற்கள் தட்டும்போது இந்த லாரிகளுக்கு மேலெலாம் கடல் அலை, அதாவது கடல் தண்ணி ரொம்பவே அடிக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியவங்களாம் ரொம்பவே பயப்படுறாங்க. அதனால் ரொம்பவே மெதுவாக தான் பணிகள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து குளிர்காலம், வாடகை காலம்னு சொல்லுவோம் நாங்கள், வாடகை நாட்கள். உங்கள் எல்லாருக்குமே குளிர் வாடைன்னு சொன்னால் தெரியும். இன்னொரு காலம் பார்த்திங்கன்னா கோடை காலம், அது வந்து கச்சா நாள்னு சொல்லுவோம். ஸோ அந்த கச்சா காலத்தில் வந்து ரொம்பவே இதுக்கு டபுளாக இருக்கும் அலையின் வேகம் பார்த்திங்கன்னா. மற்ற ஊருக்கு இந்த மணப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆளிகள்லாம் கிட்டத்தட்ட 7 அடி 9 அடி வர அலையின் உயரம் வந்து இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்துருக்கும்போது டால்ஃபின், நாங்கள் வந்து ஓங்கல்னு சொல்லுவோம், அது ரொம்பவே அந்த கற்களுக்கு பக்கத்தில் ஓடி விளையாடிட்டு இருந்தது. அதையுமே எடுத்திருக்கேன், தொடர்ந்து பாருங்கள் காட்டுறேன் மக்களே.
மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே இதில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நான் கடலை நோக்கி பார்க்கும்போது அந்த டால்ஃபின்கள் வர ஆரம்பிச்சுட்டு நாங்கள் வந்து டால்ஃபினை ஓங்கல்னு சொல்லுவோம். ஓங்கல் வரிசையாக வர ஆரம்பிச்சுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா சோழப்புறம் இருந்து வாடப்புறம், அதாவது எங்கள் ஊர்லேருந்து திருச்செந்தூரை நோக்கி போக ஆரம்பிச்சுது. இப்போ கடலை நல்லா பார்த்துட்டுருங்க, பாருங்கள் டால்ஃபின் வந்து பாயும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மக்களே, நீங்கள் இப்போ பார்த்தது பார்த்தீங்கன்னா லாரிகளில் கற்களை கொண்டு வந்து இப்படி தான் இங்கேருந்து, அதாவது இங்கேருந்து பாலம் போடக்கூடிய அந்த கற்கள் போடக்கூடிய இடம் வர ரிபல்ஸ்லேயே போவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ அவ்வளோந்தான், ஓரளவு எல்லாமே தெளிவாக காட்டியிருப்பேன் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போட் எல்லாமே செக்களுக்கு தொழில் செய்ய கிளம்பிட்டாங்க, அதாவது சாயங்காலம் போவாங்க, இரவு நேரத்தில் 8-9 மணிக்கெலாம் கரையை வந்துடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். புதுசாக பார்க்குற எல்லாருமே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணும் மறக்காமல் கீழே சொல்லுங்கள். ஸோ வீடியோவை கடைசி வரை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் மக்களே, பாய் பாய்.